வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். வாழைப்பழம் சாப்பிட்டதால் 19 வயது மாணவி இறந்து போயிட்டாங்க. அப்போ வாழைப்பழம் யாருமே சாப்பிடக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி பரோட்டா சாப்பிட்டு ஒருவர் இறந்து போயிட்டார், அதே மாதிரி பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு பையன் குழந்தை பார்த்தீங்கன்னா அவன் சிக்கன் சாப்பிட்டு இறந்து போயிட்டான். ஸோ நம்ம சாப்பாடை முறையாக சாப்பிடாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் அந்த நேரத்தில் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி இறப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இதை பெரியவங்க சின்னவங்க இந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே இந்த பதிவை பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே உணவு சாப்பிட்றோம்ல. ஸோ எல்லாருமே இந்த பதிவை பாருங்கள். ஏன்னா எல்லாருமே செய்கிற ஒரு தப்பு, இது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த லட்சத்தில் ஒருத்தராக நாமளும் இருக்கலாம் நாளைக்கு. ஸோ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இவங்க எப்படி இறந்தாங்க மற்றும் நம் சாப்பிடும்பொழுது செய்யக்கூடாத சில விஷயங்களும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களோட வயது 19. இவங்க வந்து கல்லூரியில் படித்து வராங்க, 2ஆம் ஆண்டு கல்லூரியில் படித்து வராங்க. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வேறு இருக்குது. இவங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா வலிப்பு வருமா. அதே நேரத்தில் இப்போ லாக்டவுன் டைமில், ஸோ லாக்டவுன் டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் தான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னதாக இவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்து அதன் பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன இருக்குது, சில நாட்களுக்கு முன்பு அவங்களுக்கு பசித்த தான் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க மதியம் நேரத்தில். அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சரி எனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வாழைப்பழம் எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாழைப்பழத்தை அந்த பெண் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது என்ன இருக்குது, அவங்களுக்கு திடீர்னு வலிப்பு வந்திருக்கு. அப்படி வலிப்பு வரும்போது என்ன இருக்குது, அவங்க சாப்பிட்டு இருக்க அந்த வாழைப்பழம் தொண்டை உள்ள சிக்கி இருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு அசைவும் இல்லை. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, டாக்டர் அவங்க செக் பண்ணி இவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கும் போது வலிப்பு வந்ததால் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ வலிப்பு வந்த ஒரு காரணம், ஆனால் அவங்க இறந்ததுக்கு என்ன காரணம்னா அந்த வாழைப்பழம்ல அந்த வாயில சாப்பிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து 2 குழாய் இருக்கும், சுவாச குழாய் மற்றும் உணவு குழாய் இருக்கும். அவங்க சாப்பிட்ட அந்த வாழைப்பழம் உணவு குழாய் வழியா உள்ள போயிருக்கு. அந்த நேரத்தில் என்ன இருக்கு, அவங்களுக்கு வலிப்பு வந்திருக்கு. ஸோ வலிப்பு வரும்போது யாருக்குமே எதுவுமே புரியாது, அவங்க வந்து என்ன கான்சியஸ்ல இருக்காங்களான்னு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வலிப்பு வந்து துடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன இருக்கு, சுவாசிக்கணும்ல, அதிகமாக மூச்சு விடணும். அப்படி மூச்சு விடும்போது என்ன இருக்கு, இங்கே வந்து 2 குழாய் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிறது, இங்கே ஒரு வால் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சுவாச குழாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சுவாச குழாய் ஓப்பன் ஆனதால என்ன இருக்கு, இந்த உணவு குழாயில போன அந்த வாழைப்பழம் சுவாச குழாயில போய் அடைச்சிருக்கு. இதனால என்ன இருக்கு, அவங்க சுவாசிக்க முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு, நமக்கு நடக்காது அப்படிலாம் இல்லை. ஏன்னா கடந்த 3 பதிவுல இந்த மாதிரி நடக்கல, யாருக்குமே வலிப்புலாம் இல்லை, அவங்க நார்மலா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நடந்திருக்குன்னா சாப்பிடும்பொழுது அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசுனதாலதான் இதுக்கு முன்னாடி 3 பேரும் இறந்து போயிருக்காங்க. சாப்பிடும்பொழுது பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், ஸோ சாப்பிடும் போது லேட் ஆகும் போல, அதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்கெல்லாம் காரணம் சாப்பிடும்போது பேசினா என்ன ஆகும்னா, நான் முதலே சொன்ன மாதிரி சுவாச குழாய் இருக்க மூக்கு வழியா சுவாச குழாய் உள்ள போகும். அதே மாதிரி வாய் வழியா உணவு குழாய் இருக்கு, அது உள்ள போகும். இங்க 2 குழாய் இங்க ஜாயிண்ட் ஆகிறதுல ஒரு வால் மாதிரி இருக்கும். அதுல உணவு குழாயில உணவு உள்ள போகும்போது நம்ம அந்த உணவு முழுங்குவோம்ல, அப்படி உள்ள போகும்போது அந்த ஒரு நொடி என்ன ஆகும், அந்த சுவாச குழாய் வந்து க்ளோஸ் ஆயிடும். இது வந்து யாருமே சாப்பிடும் போது அதை செஞ்சு பார்த்துடாதீங்க. இது நம்ம டெய்லி பண்ணும்போது நமக்கே புரியும். எப்படின்னா நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா திடீர்னு வந்து நம்ம தண்ணி குடிப்போம். தண்ணியை வந்து குறைஞ்சது ஒரு 3 வினாடி 4 வினாடி கூட சில பேர் குடிப்போம். அப்படி குடிச்ச பிறகு நமக்கு அப்படியே மூச்சு வாங்கும் பாத்தீங்களா. எதற்காகனா இப்ப நார்மலாவே நீங்க வந்து ஒரு 5 வினாடி மூச்சை வந்து விடாம இழுத்து வச்சிருந்தீங்கன்னா அதன் பிறகு விடும்போது என்ன ஆகும், வேகமா இழுத்து விடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்க தண்ணி குடிக்கும் போது உங்களால மூச்சு விட முடியாது, ஏன்னா தண்ணி வந்து உணவு குழாயில போகுது. அதே மாதிரி நீங்க சாப்பிடும் போது அந்த ஒரு நொடி இருக்குல்ல, அந்த ஒரு நொடி உங்களால பாத்தீங்கன்னா சுவாசிக்க முடியாது. ஏன்னா அப்படி சுவாசிச்சீங்கன்னா என்ன ஆகும், அந்த உணவு குழாயில போகும்போது அந்த சுவாச குழாய் வால்வ் இருக்குல்ல, அது வந்து ஓபன் ஆயிடும். அப்படி ஓபன் ஆயிடுச்சுனா தண்ணியும் சரி மற்றும் எந்த உணவா இருந்தாலும் சரி அது உள்ள போயிடும். அப்படி உள்ள போகும்போது தான் நமக்கு என்ன பண்ணும், உடல் ரீதியாக பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடலே பாத்தீங்கன்னா சரி செய்ய ட்ரை பண்ணும். அப்படி பண்ணும்போது உள்ள போயிடுச்சுன்னா நமக்கு புரையேறும் பாத்தீங்களா. தண்ணி குடிக்கும் போது சிரிச்சுட்டே இருந்தா திடீர்னு யாராவது பசங்க எதனா கலாய்ப்பாங்க, நேரத்தில் தண்ணி குடிச்சிருக்கும் போது திடீர்னு புரையேறும். அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது வாழ் நினைக்கிறாங்க, உங்க வீட்டில் அப்பா அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது யாரும் நினைக்கல. இந்த மாதிரி உணவு குழாயில போற உணவு நீங்க சிரிக்கும் போது அந்த சுவாச குழாய் பாத்தீங்கன்னா அது ஓபன் ஆயிடுது, அந்த காத்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுது. அப்படி ஓபன் ஆகும்போது அந்த தண்ணி வந்து அது உள்ள போயிடுது. அது வந்து உள்ள இருக்கக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுது, உடல் ரீதியாக நம்ம உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா அது வெளியே தள்ளுது. அப்படி வெளியே தள்ளும் போது தான் அது புரையேறுது சொல்றாங்க. இது சாப்பிடும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேசிட்டே இருந்தா திடீர்னு வந்து புரையேறும். இதை வந்து யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவும் யாரும் நினைக்கிறது இல்லை. சாப்பிடும் போது என்ன பண்ணும், முழுங்கும் பொழுது யாராவது டப்புன்னு பேசிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் இந்த உணவு குழாயில போற உணவு வந்து சுவாச குழாய் ஓப்பன் ஆயிருக்குல்ல, அந்த வால் ஓப்பன் ஆனால் அது உள்ள போகும். அப்படி போகும்போது என்ன பண்ணும், அது மேலே தள்ளி விடும். ஏன்னா உள்ள போயிடுச்சுன்னா நம்மளால சுவாசிக்க முடியாது, இறந்துடுவோம். சில நேரங்களில் நம்ம உடலே பார்த்தீங்கன்னா தள்ளிவிடும். சில நேரங்களில் ரொம்ப உள்ள போயிடுச்சுன்னா நம்ம உடலால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடுவோம். இதன் பிறகு தயவு செய்து யாராக இருந்தாலும், சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும், நம்ம சாப்பிட்ற 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவோமா, நடுவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வச்சா 1 ஹவர் ஆகுமா.
ஸோ ஒருவேளை சாப்பாடு ஒரு 15 நிமிடம் சாப்பிடுவோமா இல்லை 20 நிமிடமா இருக்கட்டும், மொத்தமாக சேர்த்து ஒரு நாளைக்கு 1 ஹவர் சாப்பிடுமா? 24 மணி நேரத்தில் நாம் உடல் நல்லா இருக்கணும், ஹெல்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு உணவு சாப்பிட்றோம். அந்த உணவு 1 மணி நேரம் அதை வந்து நம்ம பேசாமல் சாப்பிட முடியாதா? நமக்கு 1000 வேலை இருக்கட்டும், 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கட்டும், எது இருந்தாலும் அந்த சாப்பிடும் போது யாருமே பேசாதீங்க. சில பேர் வந்து நான் இவ்வளோ நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகலாம் சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் படித்த பதிவுலாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. அதே மாதிரி யாருக்கு வேணால் எப்போ வேணால் எது வேணால் ஆகலாம். அதனால் நாம் ஒழுங்காக முறையாக சாப்பிடலாம், சாப்பிடும் போது கட்டாயம் பேசாதீங்க. மற்றும் இந்த பதிவு வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடும் போது பேசுவாங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா சில சமயம் சாப்பிடும் போது பேசுவேன், நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா நமக்கு அது வராதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிப்போம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது போன்ற செய்திகள் அடிக்கடி நான் கேட்டதால என்ன பண்ணுறேன், சாப்பிடும் போது அந்த பேசுறத அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்களும் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது உறவினர்கள் யார் இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பிடும் போது பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு அனுப்புங்க. அதை அனுப்புறதால என்ன ஆகும்னா சில பேருக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயம் நடக்கலாம், ஒரு உயிரே இப்போ போயிருக்கு. இதுக்கு முன்னாடி 3 பதிகள் இவங்களுக்காவது பரவாயில்ல, இந்த வலிப்பு இந்த நோய் ஒன்று இருந்திருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா அவங்களா சுவாசிக்கும் போது அந்த நேரத்தில் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பிடும்போது பேசுனதால இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாருக்கு வேணால் இந்த பதிவு அனுப்புங்க. ஏன்னா இது அனுப்புறதால சில பேர் வந்து சாப்பிடும்போது பேசுறத ஸ்டாப் பண்ணால் இதனால நாம வந்து ஒரு உயிரை சேமித்த பயன் கூட நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு இதை அனுப்புனீங்கன்னா அவங்களோட உயிர் சேவாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. யார் உயிரும் போக கூடாது, ஆனா தேவையில்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு சாப்பிடும் போது பேசி அதனால உயிர் போச்சுன்னா கஷ்டம் தானே. நம்ம இப்ப ஃபீல் பண்ணுவோம், நம்ம அன்னைக்கே வந்து சில பேர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாமே, இதை சொல்லிருக்கலாமே சொல்லிட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த பதிவு அனுப்பிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. சாப்பிடும் பொழுது கட்டாயம் பேசாதீங்க. நன்றி.